Hi friends, welcome back to our channel Double Damaka. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் सेलिब्रेशन வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஆகஸ்ட் 25th இன்னைக்கு ஹெய்ரனோட बर्थडे. இன்னைக்கு வந்து ஹெய்ரனுக்கு மட்டும் बर्थडे கிடையாது, எங்களோட பெரியப்பா பொண்ணுக்கு, என்னோட அக்காவோட பொண்ணுக்கு வந்து बर्थडे. ஜோனிஷா ஃபர்ஸ்ட் बर्थडे सेलिब्रेट பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் சேம் டேட் बर्थडे. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க வீடுமே அடுத்தடுத்த வீடு வள்ளியூர்ல, எங்க அப்பா அவங்களோட அண்ணே அடுத்தடுத்த வீடு, அதுல எங்க குட்டீஸ்க்கும் சேம் டேட் बर्थडे இருக்குது. எனக்கு செம்ம ஹாப்பி. சோ அவளுக்கும் கண்டிப்பா உங்களோட விஷஸ் கொடுங்க. ஜோனிஷா அண்ட் ஹெய்ரன் ரெண்டு பேருக்கும் உங்களோட விஷஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பா வேணும். உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் தான் குட்டீஸ்க்கு ரொம்ப முக்கியம். சோ கண்டிப்பா உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்க. இப்போ மார்னிங் வந்து 8:00 ஆகுது. நம்ம எப்போ பார்ட்டி கொண்டாட போறோம் அப்படினா 6:30க்கு தான் ஈவினிங் கொண்டாட போறோம். 6:30க்கு தான் கேக் வந்து கட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபுட் எல்லாம் பிரேப்பர் பண்ணனும். இன்னைக்கு बर्थडेல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துச்சு. நம்ம வந்து முதல்ல குட்டீஸ் மட்டும் வச்சு சிம்பிளா பண்ணிரலாம் அப்படி நினைச்சோம். பட் எங்களுக்கு வந்து எங்களோட ஹஸ்பண்டோட फ्रेंड्स கூப்பிடாம எங்களுக்கு बर्थडे கொண்டாடுறதுல கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. ஏனா அவங்க இல்லாம இதுவரைக்கும் என்னோட बर्थडे வந்து நாங்க सेलिब्रेट பண்ணதே இல்ல. எங்களுக்கு யாருமே தெரியாத போதே அவங்க மட்டும்தான் எங்களுக்கு எதுனாலும் வருவாங்க, எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதா அப்படின்னு ஒரு இது வந்தது. ஆக்சுவலாக எனக்கு 2 days பயங்கர ஷோல்டர் பெயின், அதனால தான் நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். இப்போ ஓகே, கொஞ்சம் நார்மலாக இருக்கேன். ஸோ நம்ம வந்து அவங்களையும் கூப்பிட்டு சிம்பிளாக ஒரு மெனு பண்ணி அப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு பர்த்டே வந்து களை கட்ட போகுது, எல்லாமே நல்லா போக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ மார்னிங் 8:00 தான் ஆகுது. என்ன எந்த வேலையுமே பண்ணலை, எல்லா திங்ஸும் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒன்று ஒன்று பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பர்த்டே பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ண கொஞ்சம் இதாக இருக்கும். நிறைய கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி விஷயம் யோசித்து யோசித்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே ரெடி ஆயாச்சு. ரெண்டு ட்ரெஸ்ஸில் முதல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காலையிலேயே குளித்து ஹெடன் பலூன் உதிக்காம எல்லாருக்கும் ஹெடன் இன்னைக்கு உனக்கு என்ன டே ஃபன் இருக்கா? ஆ ஓகே. உனக்கு இன்னைக்கு என்ன இது, என்ன ஃபங்க்ஷன்? காபி பர்த்டே ஃபங்க்ஷன். அப்படியா, எல்லாரும் வரலாமா? வரலாம். கூப்பிடுங்க எல்லாரையும். இப்போ ஹெடன் எப்படி பலூன் ஊதுறான்னு பாருங்க. டெக்கரேஷன் பண்ணி வாங்கி வச்ச பலூன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான், விளாண்டுட்டு இருக்கான். உதிக்காமடி, அந்த கலர் நோவா? ப்ளூ கலர் தான். எஸ், ப்ளூ கலர் தான். எஸ்ஸா? ஓகே. இங்க நல்லா தான் மூஞ்சி காமிங்க. ஓவா, குட். ஏ சூப்பர். பலூன் ஊதி விளையாண்டுட்டு இருக்கான். நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்னமா லைட்டாக மார்னிங் வந்து நாங்கள் இன்றைக்கி சிம்பிளாக சாப்பிட்டாச்சு. ஆல்ரெடி நான் அது நைட்டே சப்பாத்தி போட்டிருந்தேன், அதில் மீதி இருந்தது, அதையே இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம். இனிமேல் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் எங்களுக்கு தனியாக அதாவது சமைச்சிட்டு ஈவினிங்குள்ளதெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன், சிக்கனு மட்டனு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியதா. ஏய், வாயில் போடக்கூடாது போலும், நான் கெமிக்கல் சீச்சி சொல்லுவாங்க. ஆ, எல்லாரும் அப்புறம் சீச்சி பேட் பாய் சொல்லுவாங்க. ஹெடினிஸா குட் பையா ஃபயர் ஃபைட்டரா? ஃபயர் ஃபைட்டர். இங்க பாத்து சொல்லு. ஃபயர் ஃபைட்டர் பிங்க். பிங்க் பெயிட் இருக்கு. பால் பாயாசம் இதுல எல்லா நட்ஸ்லாம் இது பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து மட்டன் நல்லா சாஃப்டா இருக்கு. லூலூல வாங்குனது, செம்ம சாஃப்டா இருக்கு. இந்த இடத்துல மட்டன் போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல பால் பாயசம் போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எக் பாயில் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பட் கிச்சனை மட்டும் பாருங்க, ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. இப்போ நான் அந்த கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இப்போ நான் ரெடி ஆகணும். அதுதான் என்னோட பெரிய வலிக்கிறதுக்காக தலைக்கெல்லாம் நல்லா ஹேர் இது எடுத்து வச்சுருக்கேன். ஹேர் வந்து ஆயில் பண்ணி வச்சுருக்கேன். ஹெய்டன் வந்து காலையிலேருந்து கொஞ்சம் கூட தூங்கலை. காலையில் ஒரு 6:30க்குலாம் இருந்துச்சுட்டான். பயங்கர ஹாப்பியாக இருக்கான். பிள்ளைக்கு இப்போ தான் பர்த்டேயோட இதே வருது. ஒரு 3 இயர்ஸில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இந்த செலப்ரேஷன் நம்ம எல்லாம் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், பலூன் சூதி போடுறதா இருக்கட்டும், எல்லாமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் அவ்வளோ ஹாப்பியாக பார்க்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஸோ கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவனை தூங்க வச்சாச்சு. ஒரு 2 ஹவர்ஸாவது அவன் தூங்கணும், ஏன்னா அவன் தூங்கும்போது தான் க்ளீன் பண்ண முடியும். அதுக்காக அவனை இப்போ தூங்க வச்சுருக்கேன். அவன் மாமா கிட்டேருந்து தூங்கிட்டு இருக்கான். மற்றபடி ஃபுட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓகேயாக இருக்குது. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸுக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்து முடிச்சிடலாம். என்ன டைரெக்டாக ஃபங்க்ஷன்லேயே உங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ அந்த வீடு மட்டும் இப்படி இப்படி கிடக்குது, ஹால் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே வீடியோ தான், அங்கெல்லாம் இருக்காது. மணி வந்து 6:15 ஆயிடுச்சு. பயங்கர லேட் ஆகிட்டு ஹெடு நின்று தூங்கிட்டு இருக்கான். நான் இன்னும் ரெடி ஆகலை. எல்லாத்தையும் 6:30 வர சொல்லியிருக்கோம். இப்போ நான் வேகமாக ரெடியாக போகிறேன். ஹெடுனையும் எழுப்பி ரெடி பண்ண போகிறேன். என்ன தான் பண்ண போகிறேன்னே தெரியல. எப்படி வேலை பார்த்தாலும் லேட் ஆயிடுது. என்ன தான் நடக்குதுன்னே தெரியல. சரி, நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். பர்த்டேக்கு ரெடி ஆகியாச்சு. பர்த்டே கேக் எல்லாமே எடுத்து வெளியே வச்சாச்சு. பர்த்டேக்கு வந்து ஸ்பைடர்மேன் கேக் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸ்பைடர்மேன் மேலே மாதிரி போட்டிருக்க மாதிரி கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. என்ன பர்த்டே பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். டெக்கரேஷன் எல்லாமும் ஓவர் ஆயிடுச்சு. டெக்கரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்து. இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. மெல்வின், அதுக்கப்புறம் ஜோயல், விவியன், அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா அவங்க தான் இந்த டெக்கரேஷன் சூப்பராக வர்றதுக்கு மெயின் ரீசனே. ரொம்ப ஏதோ வேறு லெவலில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. டெக்கரேஷன் அழகாக இருந்தோன்னே இந்த பர்த்டே பார்ட்டி இன்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நிறைய நடந்துகிட்டே இருந்தது. இந்த பக்கம் கேக்கு தெரியல. उसको लाइटर देखो क्या तुम अभी सीख रहे हो उसको हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हां ब्रो हैप्पी बर्थडे लाइटर फोटो बन गया எடுக்கோட்டோ அப்புறம் நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? செம்பி குண்டு தம்பி சாப்பிடு. நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? இங்க பாரு, இங்க பாரு, என்ன பாரு, எடுக்கலாமா? எடுக்கலாமா?
ஃப்ரெண்ட்ஸ் கேக் எல்லாம் கட் பண்ணியாச்சு, அப்புறம் சாப்பிட்டாச்சு, எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கிட்ஸை வச்சு செமையாக ஒரு டான்ஸ் பார்ட்டி வச்சுருந்தோம். சும்மா அழகாக ஆடி அந்த ஃபங்க்ஷனை இன்னுமே ஜாலியாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே கிட்ஸுக்கு பாட்டு போட்ட உடனே தன்னால் ஆட்டம் வந்தது. இந்த நாலு கிட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. இந்த க்ரீன் கலர் ஷர்ட் வந்து ரோஷன், அந்த இன்னொரு க்ரீன் கலர் ஷர்ட் வந்து நிஜின், அப்புறம் அது அலோனா, அப்புறம் இது வந்து ஹேடன். இவங்க நாலு பேர் தான் டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. இது வந்து பாட்டு வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளமாக வரும், அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன். பாட்டு பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சுது. நைட்டு நான் டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களை யார்ட்டையுமே காமிக்கல. ஏன்னா சாப்பிடும்போது ஏன் வீடியோ எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால காமிக்கல. என்ன பண்ணியிருந்தேன்னா கீ ரைஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் மட்டன் பண்ணியிருந்தேன், வெஜிடேரியனுக்காக பன்னீர் பண்ணியிருந்தேன், அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன், எக்கு அவிச்சிருந்தேன், பால் பாயசம் பண்ணியிருந்தேன், கூடவே அப்பளம் பொரிச்சிருந்தோம். இதுதான் எங்களோட மெனு. அது கூடவே கிட்ஸுக்கெலாம் பீஸா ரெடி பண்ணியிருந்தோம், கேக்கு பீஸா அப்படி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருந்தோம். இது எல்லாமே விஜய் பாட்டுக்கு தான் ஆடிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டு, வெறித்தனம் பாட்டு, அதுக்கப்புறமா மாஸ்டரில் ஏதோ ஒரு பாட்டுக்கு அப்படி ஆடிட்டே இருந்தாங்க.
இப்படிதான் ஹெரினோட தேர்ட் பர்த்டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சுது. செம்ம ஜாலி, செம்ம ஃபன்னாக போச்சுது. இவங்க பார்க்க எல்லாருக்குமே அந்த ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும். இதே மாதிரி இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அதாவது கிஃப்ட்டு, என்னெல்லாம் கிஃப்ட் வந்துச்சு அப்படிங்கிற வீடியோவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். கிஃப்ட்டு அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன கொடுத்தேன் அப்படின்ட்டு. பை பாய்.